அதிகாரத்தை பெறுவதற்காக மக்களை அடமானம் வைக்கக்கூடாதென்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கிறார். தனியொருவரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நாட்டின் தலைவராக வருபவர் சரியான பொருளாதார மற்றும் நிர்வாக பார்வையை கொண்டிருக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவிருந்த பல முக்கிய அரசியல் தலைவர்களின் பெயர்களை கட்சி நிராகரித்துள்ளது. ஊழல்வாதிகளற்ற மற்றும் இன மதவாதங்கள் இல்லாதவர்களே இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான கூட்டணி உருவாக்கும் அரசாங்கத்தில் நியாயமற்ற வரி கொள்கை திருத்தப்படும். மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத வரி கொள்கையை அமுல்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் செயல்படும். நாட்டையும் மக்களையும் வங்குரோத்தாக்கிய குழுவினரை பாதுகாக்கும் பக்கபலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாறியுள்ளார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட்டால் அவருக்கு பொதுஜன பெரமுனவின் ஆதரவு கிடைக்கும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுருகம தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவளிப்பதில் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நாடு தற்போது பொருளாதார ரீதியாக மீண்டு வருகிறது. அதற்கான பெருமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கே வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காலை கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.